நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அனுமன் கோவில் என்றால் அது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில்தான் புனித பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் பார்க்க வேண்டிய முக்கிய இடம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலாகும் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் நாமக்கல் கோட்டைக்கு கீழே அமைந்துள்ளது மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மரும் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே அமைந்துள்ளது இங்குள்ள ஆஞ்சநேயர் உள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகோப்பி வணங்கிய நிலையில் காட்சி தருகிறார் கோவில் வரலாறு இராமாயண காலத்தில் சஞ்சீவி மலையில் உள்ள மூலிகையைப் பெறுவதற்காக இமயத்தில் இருந்து மலையைப் பெயர்த்து எடுத்து வந்தார் பணி முடிந்ததும் மலையை அதே இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பினார் அவ்வாறு வருகையில் அங்கிருந்து ஒரு பெரிய சாலக்கிராமத்தைப் பெயர்த்து எடுத்து வந்தார் அந்த நேரத்தில் சுரியன் உதயமானதால் வான்வழியாக வந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் தமது கையில் இருந்த சாலக்கிராமத்தை கீழே வைத்துவிட்டு சுரிய நமஸ்காரம் செய்தார் மீண்டும் வந்து சால கிராமத்தை தூக்க முயற்சித்தார் ஆனால் அதைத் தூக்க அவரால் முடியவில்லை அப்போது இராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து என்னை எடுத்துச் செல் என்று அசிரீரி ஒலி கேட்க ஆஞ்சநேயரும் சால கிராமத்தை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பினார் இராமன் போரில் வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் அங்கே வந்தார் ஆஞ்சநேயர் விட்டுப் போன சால கிராமம் நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார் தல பெருமைகள் இங்குள்ள ஆஞ்சநேயர சிலை மிகவும் பிரம்மாண்டமானது பீடத்திலிருந்து இருபத்தி ரெண்டு அடியும் பாதத்திலிருந்து பதினெட்டு அடியும் உயரம் கொண்டதாக உள்ளது இங்குள்ள ஆஞ்சநேயர முகம் மிகவும் அழகாக தேஜஸ் உள்ளதாக இருப்பது மிக முக்கியமான சிறப்பம்சம் தமிழகம் முழுவதும் தினமும் ஏராளமான பக்தர கள் வந்து கும்பிட்டுச் செல்லும் புகழ் பெற்ற கோவில் எதிரே உள்ள லட்சுமி நரசிம்மர ஆலயத்தின் உபகோவில்தான் இந்த ஆஞ்சநேயர சன்னதி என்றாலும் இச்சன்னதியில்தான் பக்தர கள் கூட்டம் அலை மோதுகிறது சக்தி நாமகிரி அம்மன் கிரியாசக்தி நரசிம்மர கன்சிமிட்டும் ஸ்மேலி ஞானசக்தி ஆஞ்சநேயர கன்சிமிட்டும் ஸ்மேலி ஆகிய மூன்று சக்திகளும் ஒருங்கே அமைய பெற்ற கோவில் இது இங்குள்ள ஆஞ்சநேயர கோவிலுக்கு நேரெதிராக இருக்கும் லட்சுமி நரசிம்மர ஆலயத்தை தொழுதபடி இருக்கிறார மிக பிரம்மாண்டமாக காற்று மழை வெயில் இவைகளை தாங்கிக் கொண்டு திறந்த வெளியில் தொழுத கைகளோடு நின்றிருக்கிறார் வடை மாலை சாத்துவது ஏன் முன்பு ஒரு சமயம் நவகிரகங்களில் அதிக குரூரமான ராகுவும் சனியும் ஸ்ரீயாஞ்சனேயரிடம் தோல்வியுற்றதனால் ஆஞ்சநேயருக்கு கீழ்ப்படிந்தார்கள் உலகில் மாந்தர்களுக்கு சனியாலும் ராகுவாலும் ஏதேனும் இடையூறு ஏற்படும் அவர்களை திருப்திப்படுத்துவதன் பொருட்டு ராகுவுக்கு பிடித்த உளுந்தும் சனிக்கு பிடித்த எழநெய்யாலும் செய்த வடைமாலையை மாலையை ஆஞ்சநேயருக்கு சாத்தி வழிபட்டால் சனி ராகு இவர்களுடைய இடையூற்றிலிருந்து மனிதர் விடுபடுகிறார்கள் என்பதற்காகவேதான் வடை வடைமாலை சாத்துகிறார்கள் கோபுரம் இல்லாதது ஏன் லோகநாயகனான ஸ்ரீ நரசிம்மரே எதிரில் உள்ள ஆலயம் கிரி உருவில் மேல் விதானம் இல்லாமல் இருப்பதால் தாசனான எனக்கும் விதானம் தேவையில்லை என்று ஸ்ரீ ஆஞ்சநேயர திறந்த வெளியில் கோபுரம் இல்லாமல் நின்றிருக்கிறார